மர்னுஜி நடிச்சிருக்கிற படம் தான் யானை. இந்த படத்தோட டைரக்டர் யாரு பாத்தீங்கன்னா ஹரி. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேகமான ஒரு படத்தை நம்ம பார்க்க போறோம். ஹரி சார் படம்னாவே பயங்கர ஸ்பீடா இருக்கும். அதாவது சீட்ல உட்காரவங்க எல்லாரும் எந்திரிச்சு ஒரு நிமிஷம் கூட வெளியவே போக முடியாத அளவுக்கு விறுவிறுப்பா படம் போயிட்டு இருக்கும். ஹரி படம் அப்படின்னாவே குடும்பங்கள் வந்து அதுல கூட்டு குடும்பமா இருக்கும், பெரிய குடும்பமா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்திலையும் ஒரு குடும்பங்கள் சார்ந்த கதையா தான் ஹரி சார் கொண்டு போயிருப்பாரு நினைக்கிறேன். இது வரைக்கும் யோகி பாபா அடுத்து பார்த்ததே இல்லை, ஆனா இந்த படத்துல யோகி பாபுக்குமே எமோஷன்ஸ் நிறைய இருக்கும் போல. இந்த ட்ரெயிலரோட ஸ்டார்டிங்ல ஒரு ஓலைச்சுவடி ஒன்று காட்டுறாங்க. அந்த ஓலைச்சுவடியில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீரபாண்டியன் புத்திரன் ராஜேந்திரன். அதாவது வீரபாண்டியன் அப்படிங்கிறவரோட பையன் வந்து ராஜேந்திரன். அவங்க இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில ஒரு டெம்பிளோட பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி கதை வந்து இதை பேஸ் பண்ணி வரலாம். இந்த படத்துல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வில்லன் வந்து ஒரு 7 வருஷம் தலைமறைவா இருக்காரு. அதாவது அவரே இறந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அவர் இறந்து போயிட்டு 7ஆம் ஆண்டு நிலைமஞ்சலின்னு சொல்லிட்டு அவருக்கே ஃப்ளக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஃப்ளக்ஸ்ல இருந்தே வில்லன் வெளியே வராது. அதாவது அவர் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சவங்க எல்லாத்துக்கு முன்னாலையும் 7 வருஷம் கழிச்சு வில்லன் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு.